வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் சூப்பரான ரெசிபிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ட் அதை வீட்டில் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் ஏதாவது ரெசிபியில் உங்களுக்கு டவுட் இருந்ததுனா நம்ம ஷோக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோவில் ஷெஃப் ராம் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். என்ன வாரத்தின் ஸ்டார்டிங், வாரத்தோட முடிவுலையும் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க. அந்த ரெண்டு நான் டெய்லி எந்தவாதான் பண்றேன் தெரியல. எனக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியும், கண்டிப்பா தெரியும். கிழங்கா மீன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ரொம்ப ரொம்ப நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கிழங்கா மீனை வச்சு ஒரு நீர்மோர் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. நீர்மோர் ஃபிஷ் கறி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். தயிரை கடைஞ்சி மோராக வந்து அடித்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு செப்பரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் அண்ட் கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு, இதெல்லாமே பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு அதெல்லாமே போட்டு தாளி போட்டுட்டு இஞ்சி ஃபைனாக நறுக்கின இஞ்சியை நல்லா நறுக்கின இஞ்சி நிறையா சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா, அதாவது முழுசாக கூட போடலாம், 1/2 கட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரவையிலேயே இருக்க பெப்பர் கூட போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அரவையை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாத்தே பண்ணி அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு பஞ்சான ஒரு மசாலா கிரேவி மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க மோரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி லைட்டாக ஸ்டர் பண்ணுங்கள், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ லைட்டாக ஸ்டர் பண்ணால் போதும், சூப்பராக ஆயிரும். ஸோ அந்த திக்னிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மோர் வந்து உடஞ்சா கூட அந்த தேங்காவோட பேஸ்ட் வந்துட்டு நல்லா திக்கனிங் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஃபிஷ்ஷை வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. ஸோ மூடிட்டு ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வந்து கருவேப்பிலை அண்ட் மல்லி இலை போட்டுட்டு மேலாப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப பஞ்சாக இருக்கும். லெமன்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மிளகோட காரம் இஞ்சியோட காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீக்கெண்டில் வந்து எக்ஸலண்டான ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வினோப்ரியா முருகன் பா. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சின்ன சேலம் தான். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல கத்திரிக்காய் காரக்குழம்பு, கேரட் பொரியல் தான். சூப்பர். இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நீங்களே தானா? சரி, ஓகே. அரைக்கலாம் சமைக்கலாம் ஸ்டார்ட் ஆகுது தான் சார் தெரியுது. ஓகே, கம்ப்ளீட் ஆகுது, வேகமா கம்ப்ளீட் ஆயிடுது. நீங்க இன்னும் ஒரு 1 hour கூட ஹோஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்றோம் மேடம். இது கண்டிப்பா வந்து முயற்சி எடுத்து அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு நல்ல ரெசிபி எல்லாம் சூப்பர் சூப்பரா கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு அன்னைக்கு பம்ப்கின் அல்வா ட்ரை பண்ணீங்களா வீட்ல? ரெசிபியை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். எப்பெல்லாம் எதாவது கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு ஐடியா இல்லைங்களா? இந்த சண்டே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபைன். வாய்ஸ் வந்திருக்காங்க. சூப்பர். இப்போ பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. பீட்ரூட் வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ கிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன வெயிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 kg இருக்குன்னா ஒரு 1 liter பால் போட்டுக்குங்க. ஸோ 1 liter பால் போட்டுட்டு நல்லா வந்து சுண்டை வந்து அதில் காய்ச்சுங்க. ஸோ காய்ச்சும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து குக்கரில் வந்துட்டு போட்டுட்டு 1/2 kg இதுவும் ப்ளஸ் வந்து 1 liter பால், தண்ணி ஊற்றாத பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கர் வந்து ஒரு 3 whistle-4 whistle வச்சுட்டு இறக்கிடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அண்ட் பாலோட சேர்ந்து நல்லா மெர்ஜாயி குக்காயி ஒரு மாதிரியா கொலக்கொலன்னு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கடாயில் நெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு காஷ்யூ நட்டு, முந்திரி, பாதாம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு வெடிச்சு வந்ததுக்கப்புறமா இதை இந்த
குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டர் பண்ணும்போது சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிங்க. சுகர் ஆட் பண்ணி பவுடர் சுகராக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதாகிடும். ஸோ பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதிலே 2 ஏலக்காவும் போட்டு சேர்த்து பவுடர் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ பவுடர் பண்ணிவிட்டு அந்த சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு மாதிரி கொலக்கொலன் இருக்க கன்சிஸ்டன்சி வந்து பக்காவாக குக் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்லா ஃப்ளேவர்டு வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நெய் வந்து ஊற்றின நெய்யெல்லாம் மேலே கக்கி ஒரு மாதிரியாக ஸ்டேஜ் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு ஹீட் ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு அது பீட்ரூட் அல்வா வித் ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்வீட் பண்ணுற எல்லா பாத்திரமும் ரொம்ப கனமான பாத்திரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் பக்குவமாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் ஸ்வீட் பண்ணுற கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கடாயில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பானுமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பண்றேன். ஓகே. ஆல்ரெடி நீங்க கால் பண்ணிருக்கீங்களோ? ஆ, பண்ணிட்டேம்மா. ஆ, அந்த கேட்ட மாதிரி இருக்கு பேரு, சோ அதா கேட்டேன். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல எனக்கு சாம்பார்மா. ஓகே. நம்ம ஷோ பார்த்து நீங்க ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமாம்மா, ட்ரை பண்ணுவேன். ஓகே. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? என்ன ரெசிபி கேக்குறீங்கம்மா? குடல் கறி கிரேவி. இங்கே ஒரு ஹேங்கரை கொடனே எச்சி ஊறிடுச்சு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக குடல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக, ஏன்னா குடலில் வந்துட்டு எப்போவுமே ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் குடலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு சுடுதண்ணி வச்சுட்டு, ஸோ சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு லெமன் போட்டுட்டு சால்ட் போட்டு லைட்டாக கொதித்து நல்ல கொதியில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு குடலை போட்டுட்டு 1 செகண்ட் வந்து போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு, அதாவது குடல் போட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அரவை எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரவையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் அண்ட் நிலக்கடலை, மிளகு, சோம்பு, சீரகம் அண்டு கொஞ்சம் வந்து பட்டை கிராம்பு 2 பீஸ் வந்துட்டு வச்சுட்டு நல்ல பேஸ்ட்டு, ஃபைனான பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனான இருக்குன்னா சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாமே தாளிப்பு போட்டு, கடுகு இதெல்லாமே போட்டு தாளிப்பு போட்டுருங்க. அண்ட் கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன், அதாவது 2 to 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க அரவை. ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க அரவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ லைக் அந்த இது சொல்லுவாங்களே வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வடைப்பருப்பை வந்து வேக வச்சு லைக் கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கையளவுக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த அரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குடலை போட்டு அதில் போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மணம் வரும். ஸோ அதில் நல்லா குக் ஆகி ஒரு பக்காவான ஒரு குடலோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா குக் ஆகி பர்ஃபெக்டாக வரும்போது மேலே வந்து புதினா இலை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? என்னம்மா சொன்னீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கும் சார். எனக்கு ரொம்ப 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 நன்றி சார், உங்களுக்கு அடிச்சது ரொம்ப நன்றி சார். நான் மாதிரி ட்ரை பண்ணிட்டே கிடக்கேன், எதுக்கவே எனக்கு உங்களை பார்த்தோட எது கேட்கறது தெரியாமலே எது கேட்டிருக்கேன். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கூலா இருங்க. சூப்பர், நான் கண்டிப்பா வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா பிரியாணி வந்து நோ ஆனியன், நீங்க ஆனியன் போட்டு சாப்பிட மாட்டீங்க கரெக்டா? யோகா கிளாஸ்க்கு போறதுனால இதை அவாய்ட் பண்ணிரோம். கார்லிக் போட்டு சாப்பிடுவீங்களா? கார்லிக் பூண்டு சேப்பீங்களா? ஒரு பக்காவான ஒரு பிரியாணி நான் சொல்றேன், வெஜிடபிள் பிரியாணி. தக்காளியை வந்து பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளியை வந்து நல்லா அடிச்சு எடுத்துப்போம். ஸோ மிக்சியில் போட்டு ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் வழக்கம் போல் வந்துட்டு கொஞ்சம் கீ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாமே போட்டுங்க, அண்ட் பச்சை மிளகாய் போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு டேரெக்டாக வந்து இஞ்சி இருக்கு இல்லையா, ஸோ பேஸ்ட் இஞ்சியோட பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளியோட பியூரியை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. வதங்கி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும், கொதிச்சு ஒரு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, அண்ட் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு பட்டை கிராம்பு பொடி போட்டுங்க. போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் எவ்வளோ ஒரு கிளாஸ் போடுறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கும், ஒரு பபுள்ஸ் வரும்போது ரைஸை வந்து ஊற வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸை வந்து வடிகட்டிவிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கு முன்னாடியே அந்த தக்காளி இதெல்லாமே வதக்குறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேயே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு ஒரு 70-80% வந்து குக் ஆகிருக்கணும். ரைஸு குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு லைக் கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு பொடி மேலே தூவிட்டு மல்லி புதினா இலை மேலே தூவி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கீயை அப்ளை பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ மூடி ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாத்திரத்தில் தம் வச்சு மேலே மூடி வச்சு தம் வச்சு வெயிட் ஏதாவது ஒரு ஹீட்டான ஹாட் வாட்டர் கூட வச்சுட்டு அந்த ஹாட் வாட்டரை வந்து மேலே வெயிட்டாக வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக மலர்ந்து சூப்பராக இருக்கும் அந்த வெஜிடபிள் பிரியாணி. அதே மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக்ன்றனால பஞ்சுக்காக கொஞ்சம் வந்துட்டு தயிர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக ஊற்றுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். அதே மாதிரி தக்காளியும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வெங்காயத்தோட அந்த இனிப்பு தன்மை இல்லாதனால தக்காளியோட அந்த இனிப்போடு கலந்து அந்த தயிர் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. விருகம்பாக்கத்திலிருந்து பேசுறேன் மேடம். எஸ் காணி. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது திருப்பி கொடுத்தே நீங்களே நல்லா பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நல்லா பண்றீங்க சார் ப்ரோக்ராம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். ஒரே பையன் எனக்கு, சூப்பர், 10th படிக்கிறான். சூப்பர் சூப்பர். எக்ஸாம்ல முடிஞ்சா? இல்ல சார், நடந்துட்டு இருக்கு மேக்ஸ். ஓகே, குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் டியூரேஷன்ல சொன்ன மாதிரி டிஷ் எல்லாம் பண்ணி கொடுக்கறீங்களா? பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, இன்னைக்கு வந்து பிரெட் அல்வா வீக்கெண்ட் ஸ்பெஷலா பண்ணணுமாமா? இன்னொரு ஹல்வா வந்துட்டு லைக் பிரெட்டவே வந்து ஊற வச்சு, அதாவது அந்த சைட்ல இருக்க எட்ஜஸ் பிரவுன் எல்லாமே கட் பண்ணிட்டு பிரெட்டை வந்து பால்லே ஊற வச்சு
வச்சு பிச்சு போட்டு பாலில் வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு அது ரொம்ப குளக்குளன் இருக்கும். ஸோ டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னா குளக்குளன் இருக்கும். ஸோ நம்ம பிரெட் க்ரம்ஸில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கையில் எடுக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி பால்கோவாலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுவே அது இந்த ஃபீலில் இருக்கும். ஸோ அதில் பிரெட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிரெட் க்ரம்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரெட்டை வந்துட்டு பிரெட் க்ரம்ஸை வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சலிச்சிடலாம். சலிச்சுட்டு அந்த திரல் தெரலாம் ரொம்ப கட்டிக்கிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே கழித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சலித்து எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை கிலோ வந்துட்டு சரி ஒரு 200 கிராம் வந்து பிரெட் க்ரம்ஸ் போடுறோம் அப்படின்னா அரை லிட்டர் பால், ஸோ அந்த அரை லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 200-250 கிராம் வந்து கீ, 200 கிராம் சுகர். ஸோ இதுதான் ரேஷியோவு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்துட்டு கீயை கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவா அது பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும். ரோஸ்ட் பண்ணும்போது அது நல்லா ஆல்ரெடி ப்ரௌனிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா குக் ஆகி நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பாலை வந்துட்டு மொத்தமாக வந்து ஆட் பண்ணும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு கட்டிப்படாமல் நல்லா பக்குவமாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நல்லா லூஸ் ஆகிடும், லிக்யூட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகரை வந்து இந்த மாதிரி ஹல்வா பண்ணும்போது கொஞ்சமாக மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அந்த இதை ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஸோ அதே நேரத்தில் திக்கனிங் வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சருக்கு செட் ஆகும். ஸோ டக்குன்னு செட் ஆகாமல் கரெக்டாக செட் ஆகும். ஸோ பவுடர் சுகரை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகி ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் கொஞ்சமாக வந்துட்டு கீ வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு கேஷ்யூநட்டு, பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸ் இதெல்லாமே ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேயில் வந்துட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை தூக்கி ஊற்றிட்டு செட் பண்ணி விடுங்க. கரெக்டாக வந்து ஒரு 20 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அழகாக வந்து பீஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லை ஸ்கூப் பண்ணியும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் செஃப். எங்களுக்காக வந்து வீக்கெண்டு வணக்கம் சொல் அதுக்குள்ள தேங்க்யூ சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு செஃப். அப்படியே கேஷுவலா எப்படி பண்றாரா நான் கண்டுபிடிச்சிட்டேன் செஃப். வீக்கெண்ட் இல்லையா, எல்லாருமே வந்து டிப்ஸ்க்காக எதிர்பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. சூப்பரா சொல்லிடலாம். ஆக்சுவலாக டெண்டர் கோகனட்டில் வந்துட்டு டெண்டர் கோகனட் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது டெண்டர் கோகனட்டோட வாட்டரை வந்துட்டு நீங்கள் குடித்தா கூட லைக் டெண்டர் கோகனட் ஃப்ளெஷ் இருக்கு இல்லையா, ஸோ டெண்டர் கோகனட் ஃப்ளெஷ்ஷை வந்துட்டு நார்மலாக வந்து எனி கைண்ட் ஆஃப் நான்வெஜிடேரியன் பண்ணும்போது அதில் நார்மல் தேங்காய் விட டெண்டர் கோகனட் ஃப்ளெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வந்து மிளகு சார்ந்து சமைக்கக்கூடிய உணவுகள், அதாவது பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இளநியோட பல்ப்பு வந்து போட்டு குக் பண்ணி பாருங்கள் என்ன டேஸ்டியாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அட் த டைம் வந்துட்டு இந்த சம்மரில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜூசஸ் பெருவாரியாக வந்துட்டு ஜூசஸ் வந்து எல்லாருமே கொடுப்போம். ஸோ ஜூஸ் கொடுக்கறதுலையும் எல்லா வித ஜூஸ்லேயுமே கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ லெமன் வந்து கொஞ்சம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், குக்கும்பர் அண்டு பப்பாளி இந்த மாதிரி ஜூஸ் எந்த ஜூஸ் போட்டிங்கனாலும் ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியும் கூட இந்த சம்மருக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ரெண்டு டிப் எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்னு வாங்க ஒன்னு இலவசம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி.